எனக்கு வாய் கொழுப்பு, எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா? எந்த கொழுப்பு தேவைப்படுது? ஜெயக்குமார் மேல மரியாதை வச்சிருக்கேன், அதை காப்பாத்திக்கிட்டு பேசாம போகணும், புரியுதா? என்கிட்ட மோதக்கூடாது. இலக்க எதுவும் இல்லாதவன்ட்டு வார்த்தையை கொடுக்காத, சவால் விடாதேங்கிறான் ஹிட்லரு. என்கிட்ட ஒரு மயிரும் இல்ல, உங்ககிட்டயும் இல்ல, அது வேற. நீ பணம் வச்சிருக்கா, கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க, என்னை எடுத்து பேசுற நீ பிஜேபி எதிர்ப்பியா? காலையில ரைடு வந்துடும். தேவையில்லாத சேட்டை வச்சுக்கிற கூடாது. எனக்கு ஒன்றும் கிடையாது இழக்கிறதுக்கு, உயிரை தவிர ஒன்றும் கிடையாது, புரியுதா? மயிரும் உயிரும் உயிரும் உதிர்ந்தால் ஒன்றன்றிகன் கவிப்பெறும் எழுதுனதை படிச்சிருங்க நாங்க. அதெல்லாம் சும்மா ஜெயக்குமார் ஏதோ பேசிச்சு, பேசுறதுக்கு ஆள் இல்லை, இடம்ல. ஸ்டாலின்கிட்ட பேசுனா நேராக அவர் வீட்டுக்கு சோதனை வரும், பிஜேபியை பேசுனா நேராக வரும், என்னை பேசுனா நான் மதிக்கிறேன் அண்ணங்கிறதுனால பேசிட்டு போ. சந்திப்போம், ஒரு இடத்த சொல்லுங்க, நான் வரேன், நீங்கள் வாங்க, ரெண்டு பேரும் சந்திப்போம், யாருக்கு விளைவு வருதுன்னு பார்ப்போம். தம்பி இந்த சேட்டை வச்சுக்கிற கூடாது, புரியுதா? சேர்தல பார்ப்போம். 24 நீ தனிச்சு நிற்பியா? தனிச்சு நிற்குமா சொல்லுங்க. அதிமுக தனிச்சு நிற்கும், நான் நிற்கிறேன். ஜெயலலிதா சமாதியில் நீ சத்தியம் என்ன தயாரா இருக்கா? எம்ஜிஆர் சமாதியில் உரிமையில் எடுப்பியா? ஒரு ரூபா வாக்கு கொடுக்க மாட்டேன். நீ சரியான ஆள், என்னை மோதி வந்து காட்டு. என்ன வாய், என்னத்துக்கு உனக்கு எதுக்கு வாய் இருக்கு? சாப்பிட்றதோட பயன்படுத்து, சாமி இருந்து வேற வேற ஏதாவது. எவனுக்கு இல்லை? ஏ திமுக இருக்கா? திமுகவுக்கு இருக்கா? காங்கிரஸுக்கு இருக்கா? பிஜேபிக்கு இருக்கா? அதிமுகவுக்கு இருக்கா? எனக்கு இருக்கு. ஏன்னா நான் இந்த வீரங்களோட பிள்ளைய. உங்களை மாதிரி வீர கூட்டத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி சோர கூட்டத்தில் இருக்கிறதுல ஆளாளுக்கு எல்லாம் ஒடியா. இந்த சிங்கம் புலி வருதுன்னும் போது எல்லாரும் எம்எல்ஏ படுத்துக்கிறங்க, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன் மாதிரி. அப்படி இல்லை, நாங்கள் ஒரு ஆளாக நின்னாலும் நின்று சண்டை செஞ்சு சாவம். ஏன்னா நாங்கள் கற்று வந்த வரலாற்று படிப்புனாது. ஏன் தனிச்சு ஜெயலலிதா நின்று ஆட்சி அமைக்கலையா? 37 இடம் பாராளுமன்றத்தில் சின்ன வெள்ளலையா? ஆட்சி அமைக்க நீங்க நல்லா ஆட்சி கொடுக்கணும். நீ மக்களை நம்பலைல, எதுக்கு இத்தனை கட்சி? நான் மக்களை நம்புறேன், மக்களுக்கு உண்மை நேர்மையமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்கு மக்கள் எனக்கு நம்புறாங்களோ அன்னைக்கு வெற்றியை தரட்டும், அதுவரை போராடுறேன். நம்பாம அறவுளுக்கு அடு, காவலுக்கு அடு, உருவுளுக்கு அடு, முக்காவுளுக்கு அடு ஓட்டு வச்சிருக்கலாம். கூடவா கூடவா கூடவா? என்னது கோட்பாடு இருக்கு, உறுதியான கோட்பாடு இருக்கு. எனக்கு நல்ல உயர்ந்த கொள்கை இருக்குன்னா அதை வச்சு முன்னாடி மக்கள்கிட்ட பேசி வாக்க கேளுங்க. உங்ககிட்ட கோடிகள் இருக்கு, நீங்க பணத்தை முன்னிறுத்துறீங்க, நாங்க மானமிக்க இனத்தை முன்னிறுத்துறோம். நீங்க கோடிகளை தூக்கிட்டு வரீங்க, நாங்க உயர்ந்த கொள்கைகளை தூக்கிட்டு வரோம். பார்க்கத்தானே போறீங்க, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க நீங்க? இப்படியே பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பார்த்திருக்கீங்கல்ல, முகலாய சாம்ராஜ்யம், விஜயநகர பேரரசு, எங்க மூதாதைகள்ல சேலசோர பாண்டிய சேரசோழ பாண்டிய பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு. நீங்க எம்மாத்திரம் திராவிடம் என்றால் என்னன்னு விளக்கம் சொல்ல தெரியாத ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு காலத்துக்கு ஆள்வீங்க? அப்புறம்